Hi friends, welcome back to my channel Jyothisubbu. நம்ம இன்னைக்கு கிட்ஸோட ஹேண்ட் அண்ட் ஃபுட் காஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சப்பாத்தி மாவு நார்மலாக எப்பயோ நம்ம பிசைஞ்சிக்கிற மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளோட கிட்ஸ் கையில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி மாவை மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். சேம் அதே மாதிரி இன்னொரு ஹேண்ட். இப்போ நம்ம ஃபுட் கூட அதே மாதிரி மாவில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக வச்சு விழுந்துருச்சு. இப்போ நம்ம ஒயிட் சிமெண்ட்டை வாட்டர் ஊற்றி நல்லா க்ரீம் டெக்ஸ்சர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஒயிட் சிமெண்ட்டை நம்ம இதோட ஹேண்டு அச்சு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம ஊற்றிக்கணும். இதை நல்லா வெயிலில் 2-3 hours நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஸ்லோவாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ரிமூவ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு எங்கள் சைடில் இருந்தது அப்படின்னா லைட்டாக நைஃப் வச்சு ஷார்ப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதனால் கோல்டன் ஸ்ப்ரே வந்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு பிளாக் கலர் ஃப்ரேமில் வந்து இந்த இது வைக்க போகிறேன், அதனால் நான் வந்து கோல்டன் கலர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்கியிருக்கேன். இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நான் அந்த பின்னாடி இருக்க கார்ட்போர்டு மேலே வந்து ஃபுல்லாக பிளாக் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் அந்த ஃப்ரேமில் வந்து அந்த கார்ட்போர்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அந்த கார்ட்போர்ட் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து டபுள் கோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா சிங்கிள் கோட் பண்ணால் ரொம்ப லைட்டாக இருந்தது. ஸோ அதனால் நான் டபுள் கோட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா சிங்கிள் கோட் பண்ணால் அங்கங்கே அங்கங்கே லைட்டாக தெரியுது. ஸோ மறுபடியும் நான் இன்னொரு தடவை பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நான் மேலே ஃப்ரேம் வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கோல்டன் கலர் செலோ டேப் வாங்கியிருக்கேன். அதை வந்து நான் 4 கார்னர்லேயும் அந்த செலோ டேப்பை நான் ஒட்டிக்க போகிறேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்டர் மாதிரி இருக்கும் பிரைட்டாக, அதனால் நான் அந்த மாதிரி செலோ டேப் வாங்கி ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹேண்ட்ஸுக்கு வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே நான் ஒட்டிக்கிறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் வந்து இதை மாதிரி ஒரு ஸ்டெப் போடுற மாதிரி வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் மேலேயும் ரைட் ஹேண்ட் வந்து கீழேயும் அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஃபுட் கூட லெஃப்ட் ஃபுட் மேலேயும் ரைட் ஃபுட் கீழே வர மாதிரியும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பேபியோட ஃபோட்டோவும் மிடில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவனோட பேர் மேலே ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
நான் பெயிண்ட் வச்சு ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கேன், ஸ்டார் மாதிரி கோல்டன் கலரில் அங்கங்கே சின்ன சின்ன ஸ்டார் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரேம் வச்சிட்டோன்னா நம்மளோட காஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.